வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. லட்சுமி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, மீன் ஃபிங்கர்ஸ், மீன் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போகிறேன். இப்போ இந்த மீன் வந்து அன்றைக்கி வானகரம் இல்லை, அது என்ன மார்க்கெட் போனேன், மேடவாக்கம் மார்க்கெட்டுக்கு. மேடவாக்கம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு போன தடவை பகிரித்தனைக்கு போனால் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த மேடவாக்கம் மார்க்கெட்டுக்கு போகிறது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போனேன் பாருங்க, அப்பா கூட்டம் உள்ளே நெருங்கவே முடியல. வெளியே பைக் நிற்குது, ஃபுல்லாக பைக் நிற்கு பார்க்கிங்கில், கார் நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அவ்வளோ ஃபுல்லு மார்க்கெட்டில் விதவிதமாக மீன் வச்சுருந்தாங்க, என்ன வேணும்னா வாங்கிக்கலாம், அவ்வளோ நல்ல மீன். நான் வந்து கண்ணாடி பாறை ஒரு மீன், பெரிய மீன் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது எலும்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், மண்டை தலை வாழைலாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சதையாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பரலா மீனுன்னு சொன்னாங்க, அதுவும் ஒன்று வாங்கணும். ஒரு மீன் மூணு கிலோ இருந்தது, ஒரு கிலோ வந்து 350 ரூபா சொன்னாங்க. ரெண்டு மீனும் வந்து 1950 ரூபா, 2000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மி வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு மீனும் 6 கிலோ இருந்தது, ரெண்டு மீனும் வந்து 6 கிலோ இருந்தது. ரெண்டு மீனும் வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக கூட ஃபிஷ் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்டுக்கான். என் பேரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கான். அவனுக்கு வேண்டி தான் காசு பார்க்கல, நானும் வாங்கிட்டேன் அவனுக்கு. இப்போ நான் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசிக்குது பாட்டின்னு சொல்லிட்டு வருவான். அதனால் நான் இது ஃபிங்கர்ஸ் பண்ணி சிப்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 2000 ரூபா ஆயிடுச்சு இந்த மீன். ஆனால் பரவாயில்ல, இப்போ குழந்தைங்களுக்கு நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்களே, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். குழந்தைங்க ஆசையாக நல்லா முள் இல்லாமல் சாப்பிடுவாங்க இல்லையா, முள் பார்த்தலாம் அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. அவங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்தான் ஆகணும். அங்கே நல்லா நான் பீச்சுக்கு தான் எப்போவுமே போவேன். ஆனால் பீச்சில் சின்ன சின்ன மீன், பொடி மீன் தான் வாங்குவேன். பெரிய மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க. பக்கத்தில் மேடை பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா போய் வாங்குங்க, நம்மளுக்கு வேணுங்கிற மீன் வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாட்டி இதை ஸ்பிங்கர் சிப்ஸ் மாதிரி வெட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்கும் மீன். ஆனால் அந்த மாதிரி வாங்கும்போது எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம பீச்சில் இருந்த மீன் வந்து அங்கேருந்து அப்படியே கொண்டு வராங்க, பிடிச்சிட்டு வந்தாலும் வந்து ஏலத்தில் வாங்கி எடுத்துகிட்டு வருவாங்க போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனெல்லாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி பீச்சில் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது. நீங்களும் போங்க, பக்கத்தில் இருந்தீங்கன்னா போங்க, போய் வேணுங்கிற மீன் வாங்கிக்கலாம். பசங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி மீன் வாங்கிக்கலாம். முள்ளில்லாத மீன் எல்லா மீனும் இருக்குது. எறா கூட 2 கிலோ வாங்கினேன், அது 300 ரூபா கிலோன்ட்டு 2 கிலோ வாங்கினேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் பாட்டி. இதில் என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். இது மசாலா போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஆனால் தோல் உரித்து வாங்கணும். நீங்கள் தோல் உரித்து உரிக்கலைனாக்கா அது ரொம்ப நம்மளுக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன். ஃபிஷ் இல்லையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய போட்டோம்னா எண்ணெய் குடிக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தவிர்க்கணும். எந்த ஒரு வறுவல்லையும் போட்டுக்கேன். இப்போ வந்து சில்லி சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையா இருக்கு இல்லையா, 1/2 கிலோ இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். மைதா மாவு பைண்டிங்க்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வந்து பெரிய பிரியாமல் இருக்கும். பைண்டிங்க்கு மைதா மாவு 1 ஸ்பூன். ஓட்ஸ் பாருங்க பாட்டி, ஓட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓட்ஸ் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருக்கேன் பாட்டி. இந்த வறுவலுக்கெல்லாம் நான் ஓட்ஸ் போடுவேன், சிக்கன் வறுவலுக்கு, ஃபிஷ் வறுவலுக்கு. நிறைய வறுவல்கள்லாம் செய்யணும்னா நான் ஓட்ஸ் போட்டு தான் செய்வேன். 2 டேபிள் ஸ்பூனில் போட்டுருக்கேன் ஓட்ஸ். உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாட்டி, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ
பாட்டி பசஞ்சு வச்சிடலாம். பசஞ்சு வச்சிட்டோம்னா பசங்க வரும்போது நம்ம எடுத்து பொறிச்சு கொடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கோம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பாட்டி பசிக்குது பாட்டி பசிக்குது பாட்டின்னு மூச்சு விடாமல் சொல்லுவான். அதனால் பாட்டி இதெல்லாம் ஏதாவது ஒன்று அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கோம், வந்த உடனே சூடாக பண்ணி கொடுத்துருவேன். சாப்பிட்டுக்குவான் குழந்தை. நம்ம பாட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து பக்கத்துலேயே வச்சேன் பாட்டி, அதை மறந்துட்டோம். இதுதான் பாட்டி. ஏதாவது இந்த மறதிக்கு தான் பாட்டிய டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வால்நட்டு சாப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்கா பாட்டிக்கு அது பிடிக்கல. வால்நட்ஸ் நிறைய மறதி வருது, வயசாகிட்டா எல்லாம் வரதான் செய்யும். பாட்டி இப்படி போதும். நல்லா பாருங்க, எல்லாம் அதில் ஒட்டிடுச்சு. ஃபிஷ் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால எல்லா மசாலாவும் அதில் நல்லா ஒட்டிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், பொழிச்சு. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, மசாலா பிரிஞ்சு போயிடும். இப்போ எல்லா மசாலாவும் இதிலேயே ஒட்டிடுச்சு பாருங்க. இதை நான் இப்போ பாட்டி அப்படியே மூடி வச்சிடறேன், போதும். எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு, போதும். ஓட்ஸ் போடுங்க, எல்லாம் சில்லி சிக்கனில் எல்லாத்துக்கும் ஓட்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். மொறு மொறு கேப்சி சிக்கன் மாதிரி இருக்கும். இது பாருங்க, பொறிச்சு கொடுத்தனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டி பொறிக்கும்போது காமிக்கிறேன் எப்படி பொறிக்கிறேன். இப்போ இது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். பேரனுக்கு டெய்லி லஞ்சுக்கு கொடுத்து விடுவேன், அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக் கொடுப்பேன். இப்படி ஏதாவது ஒன்று அவன் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கு சத்து. நான் ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன், பார்த்து பார்த்து நம்ம தான் வளர்க்கணும் குழந்தைங்கள. சரியாமா, நான் வறுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து பாட்டி பிஸ் ஃபிங்கர் செட் ஆகிடுச்சி, ஸ்கூல் விட்டு வந்துட்டோம் பேரன். இப்போ நான் வறுத்து கொடுக்குறேன். எப்படி செட்டாகிடுச்சு, நல்லா செட்டாகி இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிட்டோம்னா ஸ்கூல் விட்டு வந்தால் நம்ம பொரிச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வரட்டும், அப்புறமா நம்ம கிளறலாம். ஏன்னா அடிக்கடி கிளறக்கூடாது, வெந்து மேலே வரும்போது இது அடங்கும்போது தான் நம்ம திருப்பி போடணும். நேரம் அடங்கினப்புறம் அப்போ தான் முழுமையாக நல்லா வெந்து வரும். நம்ம சும்மா பரட்டி பரட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் அதில் இருக்கிற மசாலாலாம் எண்ணெயில் கொட்டிடும். இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போடுறேன் பாருங்க, இப்போ கரெக்டாக வரும். சும்மா கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பொறுமையாக வேகும். சிக்கனு மட்டனு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா பொறுமையாக வேக விடும். அந்த பக்கம் தோசைக்கல் காய வச்சுருக்கிறேன். ஃபிஷ் ஃபிங்கர் போட்டு கொடுத்துட்டு ரெண்டு தோசையும் சுட்டு கொடுத்துறேன். ஸ்கூல் விட்டு வந்து அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன். கொடுத்து காலையில் பண்ண சாம்பாரும் இருக்கு. இப்போ பாட்டி அடுத்த பேச்சு எடுத்துடுறேன். அடுத்த எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நாளைக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு மீதி லஞ்சுக்கு கொடுத்து விடணும். இது போதும், ஈவினிங் சாப்பிட்றதுக்கு போதும். ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் ரெண்டு தோசை, ஃபிஷ் ஃபிங்கர், சாம்பார் கொடுத்துருக்குறேன். மணி 5:30 ஆயிடுச்சு, ஈவினிங் 6:00. இப்போ பாட்டி வந்து ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்றேன். தோசைக்கெல்லாம் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம்.
பட்டர் போடுறேன். பாத்தீங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எடுத்துடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூணு தோசை ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா கரைச்சி போட வேண்டியது. அப்படியே எடுத்து போட்டுருவோம். பேரன் குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கான். ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்கூல் காலையில் போகும்போது ஒரு தடவை குளிப்பான், திரும்பி வரும்போதும் ஒரு தடவை குளிப்பான். குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காரு. பாட்டி எப்போ செஞ்சு தருவாங்கன்ட்டு. ஃபிஷ் ஃபிங்கரும் தோசை சாம்பார், காலையில் அவனுக்கு இட்லிக்கு செஞ்ச சாம்பார் இருக்கு, அந்த சாம்பார் சாப்பிட்றோம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்படி பண்ணோம்னா திருப்பி போட வேண்டியதே இல்லை. இது தோசை ஊற்றணும்னா திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. மூடி வச்சுட்டோம்னா அப்படிங்களா சூப்பராக வந்துடுச்சு. ஃபிங்கர் சிப்ஸு தோசை இப்படி அரிசி பாருங்க. அவனுக்கு கொடுத்து கொடுத்துட்றேன். தித்திரே இந்தயா. இப்போ என் பேரனுக்கு கொடுத்துட்றேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றது சாப்பிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தோல் எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். உரிச்சிட்டு வரணும். அங்கேயே உரிச்சிட்டு கேட்டீங்கன்னா உரிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நல்லா சத்தான உணவு இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சத்து கிடையாது. இந்த மாதிரிலாம் வாங்கி குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.